தடுப்பூசி இறக்குமதியில் நமது அரசாங்கத்துக்கே உதவி செய்த நடிகர் விஜய் ஓடி வந்து பாராட்டிய அரசாங்கம். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தடுப்பூசி ஒன்றுதான் நம்முடைய தற்போதைய பாதுகாவலன். தடுப்பூசி எடுத்துக்கொண்டு முகக்கவசம் அணிந்து கைகளை சரியாக கழுவி தேவையில்லாமல் ஊர் சுற்றுவதை தவிர்த்தாலே கொரோனா என்ற ஒன்று நம் நாட்டை விட்டு ஓடிவிடும். ஆகையால் இதையெல்லாம் முறைப்படி கடைபிடிக்க வேண்டுமென்று நம்முடைய அரசாங்கம் கூறி வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக சில நாட்களுக்கு முன்பு வரை தடுப்பூசி பற்றாக்குறைகள் என்ற செய்திகள் பொதுமக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. பின்னர் அரசு எடுத்த துரிதமான நடவடிக்கைகளால் தடுப்பூசி பற்றாக்குறைகள் உடனடியாக முடிவுக்கு வந்தது. மேலும் இப்போது தடுப்பூசி போதுமான அளவு கைவசம் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ள மக்களிடையே போதிய வரவேற்பு இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. இதன் எதிரொலியாக அரசாங்கம் பல இடங்களில் விழிப்புணர்வு முகாம்கள் அமைத்து மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கி தடுப்பூசிக்கான அவசியத்தை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது. மேலும் தடுப்பூசி பற்றிய இத்தகைய செய்திகள் வந்த வண்ணம் இருந்தபோது ஒரு ஆச்சரியமான செய்தியும் வலைதளங்களில் பலம் வந்தது. அது என்னன்னா, தடுப்பூசிகள் இங்கே பற்றாக்குறையாக இருந்த சமயத்தில் மற்ற நாடுகளிடம் நமது அரசாங்கம் உதவி கேட்க, அந்த சமயத்தில் மற்ற நாடுகள் சில ஆக்சிஜன் கருவிகள், தடுப்பூசிகள் போன்றவைகளை நமக்கு கொடுத்து உதவியுள்ளனர். அந்த வரிசையில் லண்டனில் இருந்து நமக்கான நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கே ஏற்பட்ட சில இறக்குமதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இங்கே உள்ள நமது அரசாங்க அதிகாரிகள் ஒரு சிலர் நடிகர் விஜயின் உதவியை நாடி லண்டனில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கை பயன்படுத்தி நிவாரணப் பொருட்களை இங்கே கொண்டு வந்துள்ளனர் என்ற செய்தி பரவி வருகிறது. மேலும் இது சம்பந்தமாக நடிகர் விஜய்க்கு நமது அரசாங்கம் தரப்பிலும் பாராட்டுகள் குவிந்ததாகவும் சொல்லப்படுகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, தடுப்பூசிகள் இறக்குமதிக்காக அரசாங்கத்துக்கே உதவி செய்ததாக சொல்லப்படும் நடிகர் விஜயின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.